ரைட் பண்ணும்போது இந்த பணம் இந்த பொருளெல்லாம் கொண்டு போறாங்கல்ல, இதெல்லாம் ட்ரக்ல இல்ல வண்டியில கொண்டு போகும்போது நீங்க எப்படி பிடிக்கிறீங்க? ஆமா சார், அதுவும் வெவ்வேறு விதமா கொண்டு போறாங்க. உங்களுக்கு தகவல் கிடைக்குதா இல்ல சந்தேகத்தின் பேர்ல போய் நீங்க பிடிக்கிறீங்க? ரெண்டுமே தான். நாங்க சோதனை சாவடிகள் அமைப்போம். எங்களுக்கு இந்த பக்கமா மூவ்மெண்ட்ஸ் இருக்கும்னு தெரிஞ்சா அந்த இடத்துல சோதனை செய்யும். எல்லா வண்டிகளையும் நிறுத்துவோம். அதுக்கப்புறம் இந்த காரோட கதவுகள் இருக்குல்ல, அந்த கதவுகளுக்கு நடுவுல கூட பணத்தை வச்சு எடுத்துட்டு போறதா எங்களுக்கு தெரியும். நடுவுல எல்லாம் நடுவுல அப்புறம் ஆம்புலன்ஸ்லயும் எடுத்துட்டு போறாங்க. ஆம்புலன்ஸ் வண்டியில கட்டுக்கட்டா பணமா? கட்டுக்கட்டா. யாரோ பேஷண்ட கூட்டிட்டு போறதா தான் நீங்க நினைப்பீங்க? அப்படிதான் நினைப்போம். சில நேரங்கள்ல பேஷண்டா கூட இருக்கலாம். அதனால இந்த மாதிரி வண்டிகளை நிறுத்தாதீங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுங்க. பேஷண்ட இறக்குன அப்புறம் வண்டியை செக் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறானா இல்லையான்னு கண்காணிக்கிறீங்க? அதான், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் பேஷண்ட இறக்குனதுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கலாம். சரி, ஆம்புலன்ஸ் வண்டியில இருந்து உங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கமா? கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபியூனரல் வேன்ல கூட பணத்தை கொண்டு போறாங்க. இந்த மாதிரி எல்லாம் அவங்க செய்வாங்கன்னு யோசிக்க கூட முடியாது. ஃபியூனரல் வேன்னா இறந்தவங்களை கொண்டு போவாங்க, டெட் பாடிஸ கொண்டு போற வண்டியில கொண்டு போவாங்கன்னு யாராவது சந்தேகப்படுவாங்களா? நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி புதுவிதமா யோசிச்சு கிடைச்சிருக்கா? ஆமா, கிடைச்சிருக்கு. அப்புறம் பால் தண்ணி இதெல்லாம் கொண்டு போற டேங்கர்ல கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி வெவ்வேறு விதமா அவங்க பணத்தை மறைச்சு கொண்டு போயிருக்காங்க. ஒரு தடவை நாங்க புடிச்ச வண்டியில பணம் இருந்தது, அதோட சேர்ந்து ஓட்டர் லிஸ்டும் இருந்தது. இந்த ஓட்டருக்கு இவ்வளவு பணம் போகணும்னு தனியா கவர்லாம் வச்சிருக்காங்க. அவரு பெருசா அனுபவம் இல்லாத பாலிட்டிஷியன் நினைக்கிறேன். இந்த மாதிரி குழந்தைத்தனமா அவர் பண்ணிருக்காரு லிஸ்டோட. அப்புறம் நான் இன்னொரு விஷயமும் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல இவங்க ஓட்டர்ஸ சந்தோஷப்படுத்துறதுக்காக பார்ட்டி எல்லாம் நடத்துவாங்க. அதுல பாட்டில் மட்டன் பிரியாணின்னு நிறைய இருக்கும். எங்க ஆள் ஒருத்தர் பார்த்தாரு, ஒரு பெரிய கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு, அதுல 4000 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. சாப்பாடு தண்ணின்னு போயிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்ததும் அவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டு யாருக்கு கல்யாணம் நடக்குது என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அங்க போனாரு. அங்க பார்த்தா மாப்பிள்ளையும் இல்ல பொண்ணும் இல்ல, அது ஒரு போலியான கல்யாணம். டிராமா 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 தான். கல்யாணம் கல்யாணம்னு சாக்கு போக்கு சொல்லி இவங்க பார்ட்டியை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. மத்தவங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு தெரிய வந்ததும் நாங்க இதெல்லாம் கூட சோதனை செய்ய ஆரம்பிச்சோம். அதையும் எங்க லிஸ்ட்ல நாங்க சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, பர்த்டே பார்ட்டின்னு எலெக்ஷனுக்கு நெருக்கமா நிறைய இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அது எல்லாமே இந்த மாதிரி ஒரு டிராமா தான். நாங்க ரொம்ப புத்திசாலி, இந்த பொய்யான கல்யாணத்தை புடிச்சிட்டோம்னு நினைச்சுட்டு இருந்தோம்னா அடுத்த தடவை அவங்க பொய்யான பொண்ணு மாப்பிளையும் நிக்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இன்விடேஷன் கார்டெல்லாம் கூட பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்களே கூட பல தடவை சினிமால மாப்பிள்ள வேஷம் போட்டுருக்கீங்கல்ல. சரியா சொன்னீங்க. அந்த மாதிரி இவங்க புது புது வழிகளை கண்டுபிடிச்சு செய்வாங்க. புது புது வழியை கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா, அதானே அவங்க வேலையை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நாம இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடக்கூடாது. ஓட்டர் எஜுகேஷன் மூலமா தான் இது நடக்கும். நீங்க இவ்ளோ ரைட் எல்லாம் பண்ணி பணத்தை எல்லாம் பிடிச்சிருக்கீங்க, நீங்க கேஸ் எல்லாம் போட்டீங்க, இதுல எவ்வளவு நிரூபிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, அதாவது எவ்வளவு பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க? துரதிருஷ்டவசமா நம்ம நாட்டுல கேஸுங்கெல்லாம் வருஷ கணக்கா நடந்துகிட்டே இருக்கும். ரிசல்ட் எப்போ வரும்னே தெரியாது. அது ரொம்ப வருத்தமான விஷயம் தான். ஆனா எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப வருஷமா இயங்குது. ஆமாங்க, இவ்வளவு வருஷத்துல ஒருத்தருக்கும் தண்டனை கிடைக்கல. இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு கன்விக்ஷன் கூட ஆனதே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். உண்மையிலேயே அதிர்ச்சியா இருக்கு. சில ஸ்டேட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நாங்க எலெக்ஷனை நடத்தி முடிச்சுட்டு அங்க இருந்து வந்த அப்புறம் கேபினெட்ல இந்த கேஸ் எல்லாம் வித்ரா பண்ணிடணும்னு அவங்க தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. நாங்க அவங்கள பார்த்து கேள்வியும் கேட்டிருக்கோம். நாங்க கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம், நீங்க அவங்க எல்லாரையும் விட்டுறீங்களேன்னு கேட்டிருக்கோம். நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கீங்க, அவங்க விட முயற்சி பண்றாங்க. ஆமா, அரசாங்கமே கேபினெட்ல இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கு. கர்நாடகால நடந்திருக்கு. நாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இது வரைக்கும் எந்த கேஸும் வித்ட்ரா ஆகாம.